Hi friends, welcome to Every's Cooking Method. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை, அதுவும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எவரிஸ் குக்கிங் மெத்தடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடல் வவ்வா இல்லை, இது டேம் ஃபிஷ்ஷு, டேம் வவ்வான்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் கூட்டுத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது போட்டு தான் மீன் வறுப்பேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லெமன், இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் கிட்ட நான் 1 கேஜி ஃபிஷ் இது அதுக்கு போட்டுக்கலாம். இது வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். நான் சால்ட் வந்து எப்போவுமே மீன் வறுவலுக்கு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், கவுச்சி வாசனை வராமல் இருக்கும். கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கட்டாயமாக இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். இது வந்து இந்த மீன் வந்து ஓரங்களில் வந்து நம்ம நல்லா அந்த மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா பார்த்து அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் ஆனி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அது அந்த இடத்துல மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்காது சாப்பிட. குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் எப்போவுமே மீன் வறுவல மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இரும்பு வாணலில் நீங்கள் மீன் வறுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி வாணல் டைப்பில் தான் வறுக்கிறேன். இன்றைக்கி எப்போவுமே இப்படி தான் நான் வறுப்பேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக எண்ணெய் விற்றுக்கலாம். இப்போ மிதமான சூட்டில் மீனை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் நீங்கள் மீன் வறுவல் வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக திருப்பி போட்டுக்குங்க. ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா ஃபில்டர் ஆகி வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.